வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் மாணிக்கவாசகரின் வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாணிக்கவாசகர் சைவ சமய குரவர்கள் நால்வரில் ஒருவராவர். முன்னைய மூவரும் தேவாரம் பாடியிருக்க இவர் பாடிய நூல்களாவன திருவாசகமும் திருக்கோவையாரும் ஆகும். இவர் 9ஆம் நூற்றாண்டில் வரகுண பாண்டியன் காலத்தைச் சேர்ந்தவர். இவர் அரிமர்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். மாணிக்கவாசகர் சிறந்த சிவபக்தரான 2ஆம் வரகுணன் காலத்தில் வாழ்ந்தவர். இவர் பாடிய பாடல்கள் திருவாசகம் என அழைக்கப்படுகின்றன. பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியத்தின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றது. தமிழ்கற்ற மாணவரான ஜியு போப் இதற்கு தக்க சான்றாவார். சிறைபெறா நீர் போல் சிந்தைவாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே என்பதாலும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்னும் வரிகளால் தமிழின் அருத்திரத்தையும் வாத ஊரரிற்கும் இறைவனுக்குமான நெருக்கத்தையும் உணரலாம். நரியை குதிரை செய் எனும் திருநாவுக்கரசர் பாடல் மூலம் இவர் காலத்தால் அப்பருக்கு முந்தியவர் என கருதப்படுகிறது. ஞான நெறியை பின்பற்றிய இவர் 32 ஆண்டுகளே வாழ்ந்து ஆனைமகத்தில் சிதம்பரத்தில் சிவனடி சேர்ந்தார். இவருக்கு அருள்வாசகர், மாணிக்கவாசகர், திருவாத ஊரடிகள், தென்னவன் பிரமராயன் என்ற பெயர்களும் உண்டு. தல புராணத்திலிருந்து திரட்டிய தகவல்களாக அபிதான சிந்தாமணி கூறுவது, திருவாத ஊரார் பாண்டிய நாட்டில் சம்புபாத சரித்தருக்கும் சிவஞானவதிக்கும் மகனாக பிறந்தார். இவர் கல்வி கேள்விகளில் சிறந்து மன்னன் அரிமர்தன பாண்டியனுக்கு அமைச்சராக பதவி அமர்ந்தார். அரிமர்தன பாண்டியன் மதுரையை இருப்பிடமாக கொண்டு ஆண்டு வந்தான். தன் புலமையால் தென்னவன் பிரமராயன் என்னும் பட்டத்தை பெற்றார். உயர்ந்த பதவி, செல்வம், செல்வாக்கு எல்லாம் இருந்தபோதும் இவை வாழ்வின் இறுதி நோக்கமல்ல என்பதை உணர்ந்த திருவாத ஊரார் சைவ சித்தாந்தத்தை ஆராய்ந்து சிவ வழிபாடு மேற்கொண்டார். நரியை பரியாக்கியது. ஒருமுறை மன்னனுக்கு சோழ நாட்டில் நல்ல குதிரைகள் வந்திருக்கின்றன என்று கேள்விப்பட்டு அமைச்சர் மாணிக்கவாசகரிடம் பொன் கொடுத்து அந்த குதிரைகளை வாங்கி வரும்படி பாண்டிய மன்னன் பணித்தான். மாணிக்கவாசகர் பொன்னோடு திருப்பெருந்துறையை அடைந்தார். அங்கே இருந்த குருந்த மரத்தின் அடியில் சிவபெருமானே குருவடிவு எடுத்து அமர்ந்திருந்தார். அவர் முன் சென்று மாணிக்கவாசகர் பணிந்தார். குருவின் திருக்கரத்தில் இருப்பது என்னவென்று மாணிக்கவாசகர் கேட்க அவர் சிவஞான போதம் என்றார். சிவம் என்பதும் ஞானம் என்பதும் போதம் என்பதும் யாது? அடியேனுக்கு இவற்றை போதித்தால் நான் உமது அடிமையாவேன் என்றார் பக்குவமடைந்திருந்த மாணிக்கவாசகர். சிவஞானத்தை அவருக்கு போதித்து திருவடி தீட்சையும் கொடுத்தார் குருமூர்த்தி வடிவத்தில் வந்த சிவபிரான். தன் மந்திர கோலத்தை அகற்றி கோவணம் பூண்டு வாய்ப்பொத்தி குருவின் முன் வாய்ப்பொத்தி நின்ற மாணிக்கவாசகரை அவருடன் வந்த அரசனின் சிப்பந்திகள் அழைத்தனர். உடன் செல்ல மறுத்துவிட்டார் மாணிக்கவாசகர். பாண்டியன் ஒற்றர்களிடம் திருமுகம் கொடுத்து கையோடு மாணிக்கவாசகரை அழைத்து வர கட்டளையிட்டனர். குருமூர்த்தியின் திருமுகம் கண்ட கண்ணால் வேறொரு திருமுகம் காண்பதில்லை என்று கூறி மாணிக்கவாசகர் அதனை குருவிடமே கொடுத்துவிட்டார். அதை படித்த குருமூர்த்தி ஒரு மாணிக்க கல்லை ஒற்றர் கையில் கொடுத்து, குதிரைகள் வர நல்ல நாளில்லை, ஆவணி மாத மூல நட்சத்திர நாளன்று மதுரைக்கு குதிரைகள் வந்து சேருமென்று போய் சொல் என்று அரசனிடம் திருப்பி அனுப்பினார். சொன்ன நாளும் அருகில் வந்து கொண்டிருந்தது. ஆனால் குதிரைகள் வருவதாக காணோம். மன்னனுக்கு கோபம் வந்தது. மீண்டும் ஒற்றர்களிடம் குதிரைகள் இருக்குமிடத்தை அறிந்து கொண்டு வர சொல்லி அனுப்பினான். அவர்கள் எங்குமே குதிரைகள் தென்படவில்லை என்ற செய்தியோடு திரும்பினர். ஆவணி மூலமும் வந்தது, குதிரைகள் வரவில்லை. இன்றைக்குள் குதிரைகள் வராவிட்டால் உம்மை வெயிலில் நிறுத்துவேன் என்று கூறி பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகரை எரிக்கும் வெயிலில் நிறுத்தினான். அதற்கும் மாணிக்கவாசகர் அசையவில்லை. இரும்பு கித்தியால் இருக்கினர். மாணிக்கவாசகர் சிவனை தஞ்சம் அடைந்தார். உடனே சிவபெருமானின் சிவக்கணங்களை குதிரை வீரர்களாகவும் நரிகளை குதிரைகளாகவும் மாற்றி மதுரைக்கு அனுப்பி தாமே அதற்கு தலைவராக நடத்தி வந்தார். இதனாலே இறைவனுக்கு பரிமேலழகர் என்னும் கரணிய பெயர் ஏற்பட்டது. ஏராளமான உயர் ரக குதிரைகள் மதுரையை நோக்கி வரும் செய்தியை ஒற்றர்கள் மன்னனுக்கு சொல்லவே அவன் மகிழ்ந்து அமைச்சரை போற்றினான்.
குதிரை அணிவகுப்பு தலைவன் அரசனிடம் குதிரைகளை முன்னும் பின்னும் நடத்தி அவற்றின் உறுப்பு சிறப்பை கூறி இவை உன்னுடையவை என்று கூறி ஒப்படைத்தான். விலை கூடிய பீதாம்பரம் ஒன்றை அரசன் அவனுக்கு பரிசாக அளித்தான். அவனோ அதை தன் சவுக்கினால் வாங்கி குதிரையின் மேல் போட்டுவிட்டு விடை பெற்றான். அன்றிரவே குதிரைகள் மீண்டும் நரியாக மாறி முதலில் அந்த கொட்டடியில் இருந்த குதிரைகளையும் கடித்துவிட்டு ஓடின. இதை அறிந்த அரிமர்த்தன பாண்டியன் மிகவும் கோபம் கொண்டான். கொடுத்த பொன்னையெல்லாம் திருப்பி தரும் வரை திருவாத ஊராரை வைகையாற்று சுடுமணலில் நிறுத்தி வைக்குமாறு கூறினான். மாணிக்கவாசகர் வாழ்ந்த காலகட்டம் கிபி 9ஆம் நூற்றாண்டு என்றும் கிபி 13 அல்லது 14ஆம் நூற்றாண்டு காலகட்டம் என்றும் இரு வேறு கருத்துகள் உள்ளன. சுந்தரருக்கு பிற்பட்ட காலத்தவர் என்பது ஆய்வாளர்கள் கருத்து. எனினும் மாணிக்கவாசகர் தேவார மூவருக்கும் முற்பட்டவர் என்று சிலர் கருத்துள்ளது. மாணிக்கவாசகரின் அற்புதங்கள். சிவபெருமானே நரியை குதிரையாக்கி கொண்டு வரும்படியும் மண் சுமந்து அடிபடியும் நடந்து கொண்டது. பிறவி தொட்டு ஊமையாயிருந்த பெண்ணை பேச வைத்தமை. தம்முடைய திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் சிவபெருமானே எழுந்தருளி வந்து எழுதும் பேறு பெற்றுக்கொண்டது. எல்லோரும் காணத்தக்கதாக திருச்சபையிலுள்ளே புகுந்து சிவத்தோடு கலந்தது. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரான ஜியு போப் மாணிக்கவாசகரை பற்றி உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையரா நிலைத்த பக்தி ஆகிய பண்புகளுடன் தம் மனதை கவர்கிறார் வேறு யாரும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.